ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசை, ப்ரெட்டு கூட நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10-15 நாள் வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அப்பப்போ தேவையானப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கொத்தமல்லி இது போல் க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ காரத்துக்கு ஒரு 12 போல் வரமிளகா சேர்த்துருக்கேன். இதோட பார்த்திங்கனாக்கா புளி, இதே வந்து அதில் உள்ள அந்த கோது மற்ற வேறு ஏதாச்சும் நம்ம தூசிலாம் இருந்துன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு புளி சேர்த்துங்க. இப்போ இதோட வந்து இனிப்பு சுவைக்காக கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருளை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டைம் பல்ஸில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசிஞ்ச பிறகு இதுலேருந்து ஒரு பாதியை எடுத்து வச்சுட்டு இப்போ இதோட நம்ம கொத்தமல்லியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா அதில் கொஞ்சமாக தண்டாக இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லியில் வந்து முதல்ல வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மசி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்க. இப்போ வந்து நம்ம கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 போல் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்து வந்துடணும். இதோட பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை உள்ளே சேர்த்துடலாம். இது சேர்க்கும்போது கடாயை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துங்க, இல்லைனா மேலே இருந்து தெரிக்கும். இப்போ வந்து நம்ம மிதமான தணலில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே வரணும். இதை நல்லா வந்து திரண்டு சுருண்டு நமக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரணும். அந்த எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வரணும். ஒரு மிதமான தணலே வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருங்க. இது கலந்து விடும்போது கைகளில் கொஞ்சம் தெரிக்கும், பார்த்துங்க. அதுபோல் கவனமாக செஞ்சுங்க. இப்போ வந்து நமக்கு கொத்தமல்லி தொக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை போல் ஒரு பாத்திரத்துலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும். பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணால் அடியில் இருக்கிறது எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.